திருநெல்வேலி மாநகர் மாவட்ட ஆன்மீக விழா நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கிற நம்முடைய நெல்லை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சுப்பையா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நோக்க உரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்ச்செம்மல் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரபோஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஐயா மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேல் அற்புதமாகிய அரும்பெரும் சுடரே அற்புதமாகிய அரும்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேல் கந்தனே உனை மறவேல் கந்தனே உனை மறவேல். வரவேற்புரை வழங்குவதற்காக நெல்லை மாவட்ட செயலாளர் கவிஞர் முத்துசாமி அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்ற வருகை தருகின்றார்கள். தேசிய திருக்கோயிலின் கூட்டமைப்பு தமிழ்நாடு திருநெல்வேலி மாநகர் மாவட்ட விழா அழைப்புதல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்யக்கூடிய தமிழ்ச்செம்மல் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நெல்லை மாவட்ட தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். கவிஞர் சுப்பையா அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நம் அனைவரின் சார்பிலும் தேசிய பொதுச் செயலாளர் வாழ்த்துறை வழங்க இசைந்துள்ளார்கள் வழக்கறிஞர் பி சந்திரபோஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில இணைச் செயலாளர் திரு மகேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை இங்கே பாங்குற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கவிஞர் நல்லாசிரியர் சைவ சித்தாந்த கலாநிதி கோ கணபதி சுப்பிரமணியை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மேனாள் மாவட்ட துணை ஆட்சியர் தியாகராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மாவட்ட மைய நூலக நல் நூலகர் பா நீ ஆ முத்துகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நிழல் இலக்கிய தளத்தினுடைய பிரபு அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய மகாலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பட்டிமன்ற பாவலர் சேரை பாலகிருஷ்ணன் ஐயா வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய கவிஞர் சந்திரபாபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், மாவட்ட மைய நூலத்திலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார், அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். தியாகராஜன் நகரிலிருந்து சைவாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு கதிரேசன் அவர்களை வந்திருக்கிறார்கள், அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். கவிஞர் பாப்பாக்குடியா முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். தஞ்சை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வது. நம்முடைய சிவ செல்வ மாரிமுத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். புன்னை செழியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். புகைப்பட கலைஞர் நம்முடைய துரைராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அழகாக அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திரு சண்முகம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கொண்டு இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கிற நெல்லை மாவட்ட செயலாளர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள் இப்போது முன்னிலை உரை ஆற்ற வருகை தருகின்றார்கள். அன்னை தமிழை வணங்கி அன்னையை தந்தையை ஆசானை எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி மிக சிறப்பாக இன்று துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே
தனித்தனியாக பேர் சொல்ல காலத்தின் அருமை கருதி மேடையிலே இருக்கின்ற ஆன்மீக அறிஞர் பெருமக்களையும் வருகையால் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை ஆன்மீக அறிஞர் பெருமக்களையும் அன்பர்களையும் ஐயா முத்துசாமி அவர்கள் வரவேற்புரையிலே சொன்னது போல இன்னும் வர இருக்கின்ற ஆன்மீக அன்பர்களையும் அறிஞர்களையும் வணங்கி இந்த அமைப்பு மாநில அளவிலே சிறப்பாக துவங்கி நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட நெல்லை மாவட்டத்திலே இதுதான் முதன் முதலாக தொடங்கப்பட்டு நடக்கின்ற நிகழ்ச்சி. இந்த அமைப்பு செய்கின்ற சேவை விவேகானந்தர் சொல்வது போல இந்த அகண்ட பாரதத்திற்கு ஆன்மீகமும் ஆலயமும் தான் முக்கியம் என்று சொல்வார். இந்த உலகிற்கு இந்தியாவில் இருந்துதான் ஞானக்கொடை வழங்க முடியும், இது குரு தேசம் என்று சொல்லுவார். அதுபோல அப்படிப்பட்ட சிறப்பான ஞானத்தை வழங்கக்கூடிய ஆலயங்கள் அதிகமாக இருப்பது பாரத தேசத்தில், அதிலும் குறிப்பாக சொன்னால் தமிழகத்தில் என்றுதான் சொல்ல வேண்டும். சிவத்தலங்கள் இந்தியாவிலே 290க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் இருப்பதாக சான்றுகள் கூறுகின்றன என்றாலும் கூட அதிலே அதிக அளவில் 260க்கும் மேற்பட்ட சிவத்தலங்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த கூட்டமைப்பு தமிழகத்திற்குத்தான் முக்கியமாக தேவை என்பது என்னுடைய கருத்து. அவை சொன்னது போல கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார். ஆனால் இப்போது தமிழகம் மட்டுமல்ல தேசம் எங்கும் வேறு ஒரு கடைகள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற சூழ்நிலைக்கு நமது கலாச்சாரம் சற்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனை எல்லாம் நாம் களைந்து செம்மை பெற வேண்டுமென்றால் இது போன்ற கூட்டு அமைப்புகள் நமக்கு தேவை. சேர்க்கரிய செய்வார் பெரியார் சிறியார் சேர்க்கரிய செய்கலாதார் எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். இந்த நிகழ்ச்சி இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்று இந்த விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் கவிஞர் சுப்பையா அவர்களுடைய அரிய பெரிய முயற்சி தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல. நான் கூட செயலாளராக இருந்தாலும் கூட நாங்கள் இருவரும் தொலைபேசியிலே தான் பேசிக்கொண்டோமே தவிர நேரடியாக களத்திற்கு வந்து இங்கே யாரும் எந்த வேலையும் செய்திடவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நாம் இதற்கு முன்பாக ஒரு கூட்டம் நடத்தியிருந்தால் கூட அது சாத்தியப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படி எதுவும் நாம் கூட்டம் போடாமல் இன்று முதல் முதலாக இந்த அமைப்பை தொடங்கி இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதால் இனி வரும் காலங்களில் நாம் மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறையோ இது போன்ற பெரிய கூட்டங்களை கூட்ட முடியாட்டாலும் கூட உறுப்பினர்கள் நிர்வாக பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று கூடி எப்படி இந்த அமைப்பை நாம் இந்த மாவட்டத்திலே நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற திட்டமிடுதலை செய்து கொள்ளலாம். செயலாளர் என்ற முறையிலே அந்த கருத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு பாரதி சொன்னது போல பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் தொட்டுவோம் என்று இந்த தேசத்தின் பெருமையை சொல்லும்போது பாரதி சொல்வார். அந்த காலத்தில் கோவிலும் பள்ளிக்கூடமும் அருகருகே தான் இருந்திருக்கின்றன. அறிவை வளர்ப்பதற்கு பள்ளிக்கூடங்களும் ஆன்மாவை வளர்ப்பதற்கு ஆலயங்களும் அந்த காலத்திலே
இந்தியர்கள் மட்டுமல்ல அதில் கைதேர்ந்தவர்கள் தமிழர்கள். ஏனென்றால் நாம் பன்னிரு திருமுறையை தனியே எடுத்து வைத்து விட்டு தனியே தமிழை யாரும் பார்க்க இயலாது. ஆன்மீகத்தோடு கலை கல்வி பண்பாடு வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே செய்திருக்கிறான் என்ற உண்மையை சொல்லி உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாயிற் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனும் காளா மணிவிளக்கு என்று திருமூலர் சொல்லுவார். அதற்கு அடுத்தபடியாக உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்றும் உத்தமன் குடிகொண்டான் உடம்பை ஓம்பினேன் என்று சொல்லி கூட இன்னும் அதற்கு மேலாக சொல்லுவார். அதற்கெல்லாம் சில மூல காரணங்கள் இருக்கின்றன. அந்த மூல காரணம் என்னவென்றால் உள்ளம் பெருங்கோவில் என்றால் அந்த உள்ளத்தில் உள்ளே இருக்கின்ற ஈசனை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். வெறும் 120 ஆண்டுகளே வாழப்போகின்ற மனிதன் நாம் எப்படியெல்லாம் சிறப்பாக தன்னை பேணி காத்தால் சிறப்பாக அதிக நாட்கள் வாழ்வோம் என்று முயற்சி செய்கிறோமோ அதற்காக உழைக்கிறோமோ அதுபோல இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இறைவன் வாழும் கோயிலை நாம் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை மறைமுகமாக திருமூலர் சொல்லியிருக்கிறார் என்ற நல்ல கருத்தை சொல்லி அப்படிப்பட்ட ஆலயங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த அமைப்பு இங்கே கூடி தொடங்கி சிறந்த பணிகளை செய்ய இருக்கிறது என்ற நல்ல கருத்தை சொல்லி எனக்கு முன்னிலை உரை வழங்க வாய்ப்பு தந்த அமைப்பிற்கும் இதுகாரும் செய்யமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை ஆன்மீக உள்ளங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான முன்னிலை உரையாற்றிய பாப்பாக்குடி முருகன் அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சமுதாய சேவைகளை தொடர்ந்து ஆற்றி வந்திருக்கின்றவர்கள், பல்லாண்டுகளாக ஊர்காவல் படையிலே சேவையை ஆற்றி பல்வேறு விருதுகளையும் பெருமைகளையும் பெற்ற பெருமைக்குரியவர் கவிஞர் சுப்பையா அவர்கள் இப்போது தலைமை உரையாற்ற வருகை தருகின்றார்கள். தேசிய திருக்கோயிலின் கூட்டமைப்பின் துவக்க விழாவாகவும் உறுப்பினர் சேர்க்கை விழாவாகவும் அதற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் மாநில செயலாளர் பொதுச்செயலாளர் ஐயா ஆதி நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறேன். தேசிய பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் சந்திரபோஸ் ஐயா, வழக்கறிஞர் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்க வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருகென வரவேற்று மகிழ்கிறேன். மாநில இணைச் செயலாளர் ஐயா மகேந்திரன் அவர்களையும் வருக வருகென வரவேற்றுக் கொள்கிறேன். என் அழைப்பிற்கு இணங்கி இங்கு முன்னிலை வகிக்க வருகின்ற பாப்பாக்குடி முருகன் ஐயா அவர்களையும் குமரகுருபன் ஐயா அவர்களையும் நமது அமைப்பின் துணைச் செயலாளர் சந்திரபாபு ஐயா அவர்களையும் மற்றும் நமது சேரை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் துணை முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஐயா அவர்களையும் புண்ணைச்செழியன் ஐயா அவர்களையும் சேசா பிரபு ஐயா அவர்களையும் மற்றும் சேரன்மாதேவி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் தூய தமிழ் பற்றாளர் விருது என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அடுத்து நமது ஓவிய தங்கவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சங்கரன் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். தேசிய நல்லாசிரியர் ஐயா செல்லப்பா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்து எனது மைத்துனர் கணேசன், எனது புதல்வன் சுரேஷ் மற்றும் எனது மருமகள் ரேவதி மற்றும் அனைத்து குடும்பத்தினர்களையும் வருக வருகென வரவேற்றுக் கொள்வதோடு இந்த விழா சிறப்புறதற்கு தஞ்சையிலிருந்தும் சென்னையிலிருந்தும் இங்கே வருகை தந்திருக்கும் நமது அமைப்பின் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விழா இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. நமது தர்மய ஆதீனம் தம்புரான சுவாமிகள் அவர்கள் இன்னும் 15 நிமிடத்தில் இங்கு வந்துவிடுவார்கள். சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற மரியசுசே ஐயா, கல்வி தந்தை மரியசுசே ஐயா அவர்களும் இன்னும் சில நேரங்களில் வந்துவிடுவார்கள் என தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவில் சிறப்புற
தங்களுடைய மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் நம்முடைய தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கிற சிவசெல்வ மாரிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அற்புதமான பொதிகை நதி, பொருணை நதி பாயக்கூடிய இந்த நெல்லை சீமையிலே கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை நகரில் அற்புதமான தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு நடத்தும் இந்த எங்கள் பொதுவாக கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். கோவில்கள் அந்த ஆன்மா லயிக்கக்கூடிய இடம், ஆலயம். அந்த ஆலயங்கள் மேலும் நமக்கு ஒரு மன அமைதியையும் மன நிறைவையும் மன ஆறுதலையும் தரக்கூடிய அற்புதமான இடங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த ஆலயங்கள் குறித்த இந்த அமைப்பானது மென்மேலும் சிறந்து ஓங்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அமைப்பின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒன்று செய்ய இருக்கிறார் என்பது மட்டும் புலனாகிறது. இறைவனினுடைய சித்தம் இல்லாவிட்டால் எந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு நிலைக்கு செல்லட்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய பெருமைக்குரிய நூலக புரவலர் சந்திரபாபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா உக்கரங்கோட்டை மணி அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நல்ல உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் ஆன்மீக விழாவில் துணைத் தலைவராக பதவியில் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு பெருமை அடைகிறேன். தனக்கு ஓமையில்லாதான் தாள் சேரான் சேர்ந்தற்கல்லால் மனக்கவலை மாற்றம் அரிது என்றான் வள்ளுவன். அந்த தனக்கு ஓமை இல்லாதவன் செய்யும் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவதே பிறவியின் நோக்கமாகும். எனவேதான் ஆலயம் தொழுவது சாலவது என்று கூறியிருக்கிறார் ஔவைப்பாட்டி. எனவே எங்கள் வாழ்வில் உங்கள் வாழ்வில் உயர்வு பிற ஆலயங்களுக்கு சென்று இறைவனை எல்லோரும் அன்றாடம் வணங்கி வாழ்த்திட வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வழங்க நல்லூலகர் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தேசிய கூட்டமைப்பு திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளை பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால்தான் நம்முடைய கோயில்கள் பாதுகாக்கப்படும். இங்கே பக்கத்தில் இருக்கின்ற சிவன் கோயிலை சுற்றி ஒரு காலத்தில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருந்தது. அந்த பகுதியில் யாரும் நடமாடி செல்ல முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இந்த மாதிரி கூட்டமைப்புகளுடைய முயற்சியின் காரணமாக அந்த ஆக்கிரமிப்புகளால் அகற்றப்பட்டு இன்றைக்கு அந்த குளம் தூர்வாரப்பட்டு அருமையான முறையில் தெப்ப திருவிழா பாளையங்கோட்டையில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால்தான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். அந்த வகையிலே இந்த தேசிய கூட்டமைப்பு அமைப்பும் நிறைய ஆன்மீக காரியங்கள் ஈடுபட வேண்டும். அதில் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய பங்களிப்பை செய்ய தயாராக இருக்கும் என்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பெரும்புலவர் பட்டிமன்ற பாவலர் இலக்கிய சொற்பொழிவாளர் ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நல்ல வேளையிலே பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் நம் சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். ஆனாலும் கூட பசுமாட்டிலே அதன் மடியிலிருந்துதான் பால் கறக்க முடியும். அதுபோல எல்லாமல்ல இறைவனை திருக்கோயில் மூலம்தான் நாம் அறிந்து வழிபட முடியும் என்று ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். வாண்புகள் வள்ளுவன் சொல்லுகின்ற ஒன்றை மட்டும் நிறைவுபடுத்தி நான் நிறைவு செய்கிறேன். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று சொல்லுவார். நாம் படித்ததன் பயன் இந்த தூய்மையான அறிவுடைய அந்த இறைவனை தொழாவிட்டால் என்ன பயன் என்று கேட்பார். அந்த இறைவன் குடிகொண்டிருக்கும் கோயில்களை உள்ளடக்கி தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பை
சிறப்பாக தமிழகத்திலே அமைத்திருக்கிறார்கள். அதுவும் நமது நெல்லை மாவட்டத்திலே சான்றோர் பெருமக்களெல்லாம் இணைந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நாம் இறைவனை வணங்கி ஓய்வோம் என்று இந்த நல்ல வேளையிலே சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தொடர்ந்து கவிஞர் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய பொறுப்பாளர் புன்னை செழியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் கௌரவ சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் நமது வழக்கறிஞர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் எதிரில் அமைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நண்பர் சகோதரர் முருகன் அவர்கள் கூறியது போல தமிழகத்தில் 290 சிவாலயங்கள் இருப்பதாக கூறினார். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை சிவாலயங்கள் உள்ளன, அவற்றின் நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அதற்கு வழிகாண உங்களை வேண்டி இத்துடன் எனது உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் முத்துப்பாண்டியன் அவர்கள் கௌரவ சட்ட ஆலோசகர் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். இயற்கையையும் இறைவனையும் வணங்கி எனக்கு அளித்த இந்த வாய்ப்பினை தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் சார்பில் மனமகிழ்ச்சியோடு ஏற்று எனது வரவேற்புரையை வழங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இங்கே கூடி குழுமியிருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கங்கள். இந்த அமைப்பின் மாவட்ட தலைவராக இருக்கும் ஐயா கவிஞர் சுப்பையா அவர்கள் பல்வேறு செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி அவரை ஒரு முழு முதற் பயனாக இந்த நெல்லை மாவட்டத்தில் அவருடைய பங்களிப்பை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் இந்த கூட்டமைப்பிற்கும் அவர் சாலச்சிறந்த ஒரு நபராகவே இயங்குவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. கோயில் என்பது அரசன் கடவுள் இப்படி பன்முக பெயர்களை கொண்டு இருந்தாலும் அந்த இல்லத்தில் குடிகொண்டிருப்பவன் என்றே அர்த்தம். அந்த இல்லத்தில் ஆட்சி இருக்கும் அந்த கடவுளை நோக்கி நாம் உள தூய்மையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த இறைவனை சென்றடையும், இயற்கைக்கு பெயர் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டமைப்பில் என்னால் என்ற காரியங்களையும் நான் சார்ந்த நான் செய்து கொண்டிருக்கிற தொழில் சார்ந்த காரியங்களில் அவர்களுக்கு முழுமையாக எனது பங்களிப்பை கொடுத்து நல்ல நிலையில் இந்த கூட்டமைப்பை இயங்குவதற்கு என்னுடைய பங்களிப்பை ஆற்றுவேன் என்று இதன் மூலமாக உறுதியளித்து என்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய வாவுசி மணிமண்டப நூலக வாசகரோட்டத்தினுடைய தலைவர் கவிஞர் உக்கரங்கோட்டை மணி அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகை தருகின்றார்கள். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு துவக்க விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களையும் இருகரம் குப்பி வருக வருக என்று வணங்கி மகிழ்கிறேன். ஒரு அமைப்பை ஆரம்பிப்பது என்பது எளிது, இதில் எல்லாருமே அமைப்பில் ஒவ்வொருத்தரும் அமைப்பு நடத்துகிற ஆட்களாக தான் அதிகமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு அமைப்பினுடைய பொறுப்பு இருக்குது. வஉசி மணிமண்டபத்தினுடைய நூலகர் வாசகட்ட தலைவர் என்று சொன்னார்கள். அது மாதிரி அவங்க ஒரு அமைப்பில் இருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கோம். ஒரு அமைப்பை நடத்துவது என்பது எவ்வளோ பெரிய காரியம் என்பது நடத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் தெரியணும். இவ்வளோ பிரயாசப்பட்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் முன்னாலே ஐயா கவிஞர் சுப்பையா அண்ணாச்சி அவர்களும் முத்துசாமி அண்ணாச்சி அவர்களும் எங்கள்கிட்டலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு துவக்க இருக்கிறோம், நீங்கள்லாம் வருகை தந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று அழைத்தார்கள். இன்றைக்கி எத்தனையோ வேலைகளுக்கும் மத்தியிலையும் இந்த அமைப்புக்கு எப்படியாவது நம்ம போய் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வந்திருக்கின்றேன். அது மாதிரி நம்ம வந்து அழைப்பு பேர் போடும்போது நம்ம கேட்குறாங்க, உங்கள் பேரை போட்டால் நீங்கள் வரணும். இப்போ என்கிட்டலாம் அந்த பழக்கம் உண்டு. ஒரு அமைப்பை நான் நடத்துகிறேன் என்றால் ஒரு நிகழ்ச்சிக்கு ஐயா உங்களால் இத்தனாந்தேதி கலந்து கொள்ள முடியுமா, முதல்ல நான் கேட்பேன். கேட்டு போட்டதுக்கப்புறம்லாம் வருத்தப்படுவேன். நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி நிறைய பேர் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வருவாங்க.
அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஆரம்பிக்கும் போது சிறப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வர வேண்டிய முக்கியமான ஆட்கள் இப்போ வருகை தர இருக்கின்றார்கள். இன்னும் திருக்கோயில்களை பாதுகாப்பது பற்றி நிறைய செய்திகளை பேச பெரியவர்கள் காத்திருக்கின்றார்கள். அது சார்ந்த அறிஞர் பெருமக்கள்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பாக பேச நாங்கள்லாம் கேட்க வேண்டும். ஏன்னா வரலாறுகளை பற்றி, கோயில்கள் என்பது கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு பழைய பழமொழி நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட காலங்களிலே நம்ம சில கோயில்களெல்லாம் அப்படி அப்படி விட்டிருந்தாலும் மீண்டுமாக அந்த கோயில்களெல்லாம் கட்டி அமைத்து திரும்ப கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வோடு இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்மளால் இயன்ற அளவு அவர்களோடு உறுதுணையாக நின்று சிறப்பாக செயல்பட வேண்டும். இறைவன் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. எல்லாம் பேசினாலும் கடைசியில் இறைநிலைக்குத்தான் நம்ம வந்துடுவோம். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. அந்த பாடல் வரியிலெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கோயில்களில் இருக்குது. அதை நாம் கையில் எடுத்து சிறப்பாக அதை வாழ்வியலில் பயன்படுத்துகிறோம்னு சொன்னாலே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த அமைப்பு மேலும் மேலுமாக சிறப்பாக வளர வேண்டும். நாங்களும் உங்களோடு என்றென்று உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக கவிஞர் சேசே பிரபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதிமும் வீசு தென்றிலும் வீங்கிலை வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் ஊன்றது எய்சன் நெந்தன் இணையடி நிழலே போற்றி என்று சிவபெருமானை வணங்கி இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு துவக்க விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும், வெளியூரில் வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்த தேசிய நிர்வாக தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த மாதிரியான ஒரு துவக்க விழா நடைபெற இருக்கிறது என்பது நம்முடைய இன்றைக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கு. அந்த பாப்பாக்குடி முருகன் ஐயா சொன்ன மாதிரி முதல் முதலே இதுக்கு முன்னாலே ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு கூட்டத்தை போட்டு இந்தந்த அமைப்பில் நீங்கள் இந்த அமைப்பு செயல்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சொல்லியிருக்கலாம். அழகாக நன்றாக சொல்லியிருக்கலாம். இந்த அமைப்பு எந்த மாதிரியான செயல்பட போகிறது என்பதையும் இன்னும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய தலைமையாளர்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டமைப்பு திருக்கோயில்களுக்கு என்ன செய்ய போகிறது, திருக்கோயில்கள் எந்தெந்த திருக்கோயில்களை எடுத்து செயல்படுத்த போகிறது, இந்த பகுதி மாதிரியான கோயில்களில் ஒரு காலகட்ட பூஜையில் இல்லாத கோயில்களாக எப்படி செயல்பட தேர்ந்தெடுப்பது எப்படி, அதை வழிநடத்துவது எப்படி, அதற்கான நிதி நிர்வாக நிலை பொருளாதாரத்தெல்லாம் எப்படி செயல்படுத்துது என்பதெல்லாம். அதனால் இந்த அமைப்பு செயல்படுவதற்கு ஐயா மரியசுசே ஐயா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கும் மதமாக நம்ம சுப்பையாக வருகை வருகை என்று வரவேற்கிறோம் ஐயா அவர்களை. கல்வி செம்மல் லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் மரியசுசே அவர்களை வருக வருக வருகவன இருகரங்குப்பி வரவேற்று மகிழ்கிறோம். நம்முடைய புலவர் சரவணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருமையான இந்த திருக்கார்த்திகை நன்னாளிலே நெல்லுக்கு வேலையிட்ட நெல்லை மாநகரிலே தேசிய திருக்கோயில்களினுடைய கூட்டமைப்பினுடைய மாநகர் மற்றும் மாவட்ட ஆன்மீக விழாவினை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வினை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் அடியனுடைய இனிய காலை வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கி கொண்டு எனக்கு எதிரே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்களோடு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையான இந்த தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த மாவட்ட அளவிலான ஆன்மீக விழாவிலே நெல்லை மாவட்டத்திலே கல்வி தந்தையாகவும் கல்வி புரவலராகவும் செயல்பட்டு கொண்டு பல்வேறு அமைப்புகள் இன்றைய தினம் சிறப்பாக செயல்படுவதற்கு பெரும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கின்ற கல்வி தந்தை திரு மரியசுசை ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் அருமையானதொரு விருதினை வழங்கி இந்த அமைப்பு கௌரவிக்கிறது என்றால் உள்ளபடியே நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். சமய நல்லிணக்க காவலர் விருதினை இன்றைய தினம் ஐயா அவர்கள் பெற்று மென்மேலும் அவர்களுடைய சமூக பணி சிறக்க இருக்கிறது. இந்த நிகழ்வினை முன்னெடுத்த திருநெல்வேலி தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக, ஆன்மீக மக்கள் சார்பாக, அத்துணை மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த அமைப்பு இன்றைய தினம் தேவை என்றால் உள்ளபடியே தேவைதான். ஏனென்றால் மதம்
என்பது நாம் நல்வழியில் பயணிப்பதற்கான ஒரு அங்கம். பல்வேறு மேடைகளில் நான் ஒரு சமய சொற்பொழிவாளராக இருப்பதால் பேசியிருக்கின்றேன். நாம் மதத்தை பிடித்து சென்றால் நாம் வெற்றியினுடைய பாதைக்கு செல்லலாம். மதம் நம்மை பிடித்துவிட்டால் பல்வேறு அழிவினை உருவாக்குவதற்கு அது தயாராகிவிடும். எனவே நாம் ஒழுக்கமான அறநெறியிலே பயணிப்பதற்கு மதங்கள் அவசியம். எனவே நாம் மதங்களினுடைய கைகளை பற்றி செல்ல வேண்டும். ஒருபொழுதும் மதங்கள் நம்மை பிடித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைய தொடங்கியிருக்கின்ற தேசிய திருக்கோயிலுடைய கூட்டமைப்பு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் உங்களோடு இணைந்து வெற்றிக்கு பயணிப்போம் என்று சொல்லி நல்ல விழாவிலே அடியனுக்கு நல்ல வாய்ப்பு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நன்னாளிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களது பாசத்திற்குரிய ஒருங்கிணைந்த சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு மற்றும் நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு செயலாளர் எனது பாசத்திற்குரிய திரு ஆபிரகாம் டேனியல் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். மருத்துவர் திருமதி நீதா, உதவி பேராசிரியர் ஏபிசி மகாலட்சுமி பெண்கள் கல்லூரி தூத்துக்குடி அவர்களையும் வருக வருக என எங்களது கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு சகோதரர் கதிரேசன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதனை இவனால் முடிப்பன் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலுக்கேற்ப கவிஞர் சுப்பையா அவர்கள் தலைமையிலே தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் மாவட்டத்தில் தொடங்குவதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எல்லோரும் அவருடைய நாம் உறுப்பினராகி நண்பர் ஒரு கேட்டுக்கொண்டபடி அதன் நோக்கங்கள் செயல்பாடுகளை இனிமேல் விளக்குவார்கள். அதை நாம் தெரிந்து கொண்டு சரியான நேரத்திலே இந்த கூட்டமைப்பு அமைக்கிறார்கள். அரசு இருந்தாலும் நம்மோட சேவைகள் சங்கங்கள் பணிபுரியும் வெற்றி பெறும். நாம் உறுதுணையோடு அவருக்கு துணையாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவி வணக்கம். இப்பொழுது நம்முடைய மாநில முதன்மை செயலாளர், தேசிய ஒருங்கிணைப்பாளர், தமிழ்ச்செம்மல் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்கள் நோக்கு உரை ஆற்றுவதற்காக இப்போது வருகை தருகின்றார்கள். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியல் அழகில் ஜோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு தமிழ்நாடு திருநெல்வேலி மாநகர் மாவட்ட ஆன்மீக விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற வணக்கத்திற்கும் மரியாதைக்கு உரிய தமிழ்நாடு தன்னறிந்த தமிழ் பெரும் புலவராகவும் அதுபோலவே தமிழ் கவிஞராகவும் அதுபோலவே அனைத்து தமிழ் அமைப்புகளின் புரவலராகவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அனைத்து விழாக்களிலும் சிறுபிள்ளை போல் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய கவிஞர் நா சுப்பையா அவர்களே, வரவேற்புரை நல்கிய ஐயா முத்துசாமி நெல்லை மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களே, அதுபோலவே இங்கே எனக்கு முன்னாலே கருத்துரைகளெல்லாம் வழங்கி சென்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அமைப்பின்பால் ஆர்வம் கொண்ட திரு வழக்கறிஞர் அவர்களே, சேசே பிரபு அவர்களே, புலவர் ஐயா அவர்களே, புலவர் பாலகிருஷ்ண ஐயா அவர்களே, அதுபோல் சாரி பட்டிமன்ற பேச்சாளர் பாலகிருஷ்ண ஐயா அவர்களே, செழியன் அவர்களே, அதுபோலவே இங்கே கதிரேசன் ஐயா வங்கித்துறையிலிருந்து வந்து வாழ்த்து வழங்கினார்கள். இப்படி பலரும் வாழ்த்துறை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை தந்து அனைவரையும் அரவணைத்து அழகோடு வரவேற்று இந்த விழாவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பினுடைய நெல்லை மாநகர நெல்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். அனைத்திற்கும் மேலாக உங்களுடைய பகுதியிலே கல்வி தந்தையாய் விளங்கி அதுபோலவே கண்ணாக பக்தி மார்க்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக எம்மதமும் செம்மதம் என்ற நம்முடைய இயல்பான தன்மைக்கு ஏற்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே விருது பெற இருக்கின்ற கல்வி தந்தை திரு மரிய ஜூசை அவர்களே,
நம்முடைய விழாவிலே சிறப்புரையாற்ற வந்து ஆசி உரை வழங்க இருக்கின்ற நம்முடைய ஸ்ரீமத் திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் அவர்களே, மாநிலத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு சந்திரபோஸ் அவர்களே, தேசிய இணைச் செயலாளர் திரு மகேந்திரன் அவர்களே, அதுபோலவே தமிழ்நாடு உழவாரப்பணியினுடைய பொறுப்பு ஏற்க இருக்கின்ற தஞ்சை சாரதி ஐயா அவர்களே, இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, குழந்தைகளே, சான்றோர் பெருமக்களே, முனைவர் பெருமக்களே, கல்வியாளர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்ற நேரத்தில் எங்களையெல்லாம் தெளிவாக படம் பிடித்து எங்கள் வெளி விளக்கி காட்ட இருக்கின்ற ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். கடைசியாக பேசிய அன்பர், நோக்கம் என்ன, இந்த அமைப்பினுடைய செயல்பாடு என்ன என்பதை நாங்கள் முன்னாலே தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொன்னார்கள். அதிலிருந்தே இந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு மிகச்சிறப்பாக செயல்பட இருக்கின்ற இந்த செயல்பாட்டினுடைய அதாவது முன்னோட்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறது நான் கருதுகின்றேன். அதுபோலவே தமிழால் இந்த பூமியிலே மிகச்சிறந்த ஒரு அன்பராக தேர்வு பெற்றிருக்கின்ற தனித்தமிழ் ஆர்வலர் கடைசியாக வந்து பேசுகிற பொழுது மிகச் சுருக்கமாக சொன்னார்கள். அதாவது இந்த தேசிய திருக்கோயில் அமைப்பு என்பது அகில இந்திய அமைப்பு என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற திரு சந்திரபோஸ் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் மதுரை வழக்கு மன்றத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர். அதோடு மட்டுமல்லாது வழக்கறிஞர் சங்கங்களில் பலவற்றில் மிகச்சிறப்பான பெயர் பெற்று வழங்குபவர். குறிப்பாக ஆன்மீக பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதுதான் அருமையான பணி என்று தேர்ந்தெடுத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவருடைய பரிந்துரையிலே நான் தமிழ் மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளராக பொறுப்பேற்றேன். அகில இந்திய ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் கடந்த மாதம் மத்திய பிரதேசம் போபாலிலே சென்று நம்முடைய அமைப்பை நிறுவினோம். அதற்கு முதல் மாதம் டெல்லியிலே குமார் என்பவர் தலைமையிலே அமைப்பை நிறுவினோம். வருகிற ஜனவரி மாதத்திலே இப்பொழுது புயல் என்பதால் ஒத்திவைத்து அந்தமானிலே நம்முடைய கிளையை நிறுவ இருக்கின்றோம். கேரளாவிலே இயல்பாகவே அந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில்தான் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதிலே நான் வருத்தமாக இந்த தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் மத்திய பிரதேசத்துக்கு சென்றிருக்கிற பொழுது இப்பொழுது தேர்தல் பரபரப்பு என்று நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் அங்கே என்ன என்று கேட்டால், ஒரே ஒரு தேசிய கொடியை தவிர வேறு எந்த கொடியையும் எந்த இடத்திலையும் பார்க்க முடியவில்லை. நம்ப மாட்டீர்கள், அரசியல் கட்சிக்காரர்களுடைய பேனர்கள்லாம் பார்க்கவே முடியவில்லை. இப்போ தேர்தலுக்காகத்தான் வைத்தார்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி பேச எடுத்தால் எல்லோருமே ஆன்மீகவாதிகளாக தென்படுகிறார்கள். அதுபோலவே நாத்திகவாதம் பேசுவதற்கு இங்கே நாதியே கிடையாது. நாங்கள் செல்லுகின்ற பொழுது போபாலில் 500 பேர் தமிழர்கள் கூடினார்கள். அந்த 500 பேரில் யாராவது ஒருவர் இதுபோல் நம்முடைய நாத்திக கொள்கைகளை பேசுவார் என்று எதிர்பார்க்கிற பொழுது வாழ்த்து வழங்க அத்தனை பேருமே நாங்கள் பக்தர்கள், சிவனடியார்கள், திருமாலடியார்கள், இயேசுவை வணங்குபவர்கள், அல்லாவை வணங்குபவர்கள் என்று தான் சொன்னார்களே தவிர அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கைகளை பேசுவதற்கு ஒருவருமே இல்லை. இருந்திருக்கலாம், அவர் எங்கே இருக்கிறார் என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறது. அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் என்ன என்று கேட்டால் இந்த ஆன்மீகமானது வளர்ச்சி அடைய முடியாமல் ஆனால் எல்லோரும் பார்த்து வியப்படைகின்ற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை மறுக்க முடியாது. ஆலயங்களிலே 1955 20,000 பேர் கூடினார்கள் என்றால் 2015 2,00,000 பேர் கூடுகின்றார்கள். அப்போது ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்தோம் என்று கேட்கின்றார்கள். நாங்கள் குறுகிய காலத்தில் 2-3 சாதனைகளை செய்தோம். நாங்கள் கோயம்புத்தூருக்கு சென்றிருந்தோம். அங்கே திருமலை திருக்கோவிலுக்கு செல்கின்ற பொழுது நம்ம செல்போன் கட்டணம் இருக்கு இல்லையா, அது 50 ரூபாய் கட்டணம் என்று வசூல் செய்தார்கள். ஏன்னா செல்போன் கட்டணத்தை வாங்கி வைத்து கொண்டுவதற்கு 50 ரூபாய் என்று கேட்கிற பொழுது ரசீதி உண்டா என்று கேட்டோம், இல்லை என்றார்கள். அப்போ ரசீதி இல்லைன்னா எப்படி வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது ஈஓ எங்கள்கிட்ட சொன்னார், நாங்கள் வசூல் பண்ணுறோம். ஈஓவை கேட்டால் எங்களுக்கு ஆதாரம் இல்லை, மேலிடத்தில் சொன்னாங்கன்னு சொன்னார். அங்கே இருந்தபடியே நாம் என்ன செய்தோம், ஆன்லைனில் அறநிலையத்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன, 50 ரூபாய் என்பது 5 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது.
இதுதான் எங்களுடைய முதல் சாதனை. நீங்களும் பார்த்துருப்பீங்க, 50 ரூபாய் என்று சொன்னதை 5 ரூபாயாக கட்டணம் செய்தார்கள். அதுபோலவே நாம் வந்த உடனே என்ன செய்கிறோம் என்று சொல்கிற பொழுது நம்முடைய நோக்கம் எம்மதமும் சம்மதம். குறிப்பாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அரசியலுக்கு நம்முடைய அமைப்பில் இடமே கிடையாது. எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்கலாம், எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு வந்துவிட்டால் நமக்கு தெரிவது ஆண்டவனுடைய பார்வை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது ஆணித்தரமாக உறுதியாக பின்பற்றப்படுகின்ற கொள்கை முதல்ல. ரெண்டாவதாக என்ன என்று சொன்னால், நம்முடைய கோயில்களை பற்றி புள்ளி வர சொன்னாங்க. 300 கோயில்கள் எல்லாம் சிவன் கோயில்கள் இருக்கின்றன என்று. 300 கிடையாது, இது தல பாட வரலாறு, அதாவது தல புராணத்தோடு உள்ள வரலாறு தான் அது. அதுவும் 500 கோயில்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டிய கோயில்களில் எண்ணிக்கை 51,000. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 51,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்ய வேண்டும். இதில் அரசாங்கம் இப்பொழுது 1,000 கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு நடத்திவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். செய்யட்டும், அந்த தொகை பெருகட்டும் என்பது தான் நம்முடைய குறிக்கோள், வேண்டுதலை வைக்கின்றோம். இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி இப்பொழுது பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நாம் வேண்டாம் என்று ஒருபொழுதும் சொல்லவே மாட்டோம், நன்றாக சொல்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையை வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்து சமய அறநிலையத்துறை இந்தியாவிலே 9 மாநிலங்களே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இந்து சமய அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது எந்த மாநிலத்திலும் வெளியிலே தெரிவதில்லை. ஏனென்றால் அங்கே இறைவனை வழிபடுவதற்கு கட்டண வேறுபாடு கிடையாது, இறைவனை வழிபடுவதற்கு இலவச தரிசனங்கள் இருக்கின்றன. இறைவனை வழிபடுகின்ற இடத்துல பக்தியை மட்டும்தான் பார்க்கிறார்கள், நம்முடைய தமிழகத்திலே மட்டும்தான் பணத்தை பார்க்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்றைக்கு 500 ரூபாய் கட்டணம், 50 இருந்தது, எனக்கு ஒரு பெருமை. இப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு போனோம், சிறப்பு கட்டணம் 5 ரூபான்னு இருந்துச்சு, எங்களுக்கு வியப்பாக இருந்துச்சு. இந்த காலத்தில் 5 ரூபாய் சிறப்பு கட்டணம்ங்கிறது திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு காரியம். பக்கத்தில் போனீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் குறைந்தது சிறப்பு கட்டணம் 50 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். அதை நாளைக்கு போய் செய்தித்தாளில் எழுதணும்னு இருக்கோம். அந்த மாதிரி திருநெல்வேலி ஒரு பெருமைக்குரிய பூமி. இந்த பூமியில் இந்த அமைப்பு மிக சிறப்பாக துவங்குகிற நேரத்தில் இந்த நோக்க உரையை பற்றி ஒன்று ரெண்டு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது சிதலமடைந்து கிடக்கின்ற சிவன் பெருமாள் கோவில்களை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அறநிலையத்துறை மூலமாக செப்பனிடுதல். அறநிலையத்துறை மூலமாக முடியவில்லை என்றால் அந்தந்த ஊரில் இருக்கின்ற பெரித மனிதர்களை, அதுபோல கொடை உள்ளம் படைத்தவர்களை ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு கருதாமல், ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், ஐயா மரிய ஜூசை பற்றி சொல்லுகிற பொழுது இத்தனை கோவில்களுக்கு இத்தனை அறச்செயல்களை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே இங்கே ஒரு அன்னை தெரசா இருக்கிறார் என்பதை நான் நினைத்து பெருமைப்பட்டேன். ஏனென்றால் ஐயப்பன் கோவிலுக்கு என்றால் அவர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்களாம், திருவிழா காலங்களிலே அன்னதானம் செய்கிறார்களாம். எங்கள் வேளாங்கண்ணி இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் தெரியும், இப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில், இப்போ நாகப்பட்டினம், அங்கே வந்து வழிபாட்டை பாருங்கள், வழிபாட்டு தலங்களிலே கிறித்தவர்கள் என்று கிடையாது, எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்துக்கள் அதிகமாக இங்கே வந்து போகின்றார்கள். அப்போது இந்துக்கள் அதிகமாக வந்து போகின்ற இந்த பிற மத நிலையங்களிலே நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே எப்பொழுதும், அதாவது இறைவனானவன் பல திசைகளிலே பல கருத்துக்களை நமக்கு சொன்னாலும் ஒன்று இருக்கின்ற ஒரே இடம் அன்பு தான், ஒரே இடம் பக்தி தான், பக்தி மார்க்கத்தான். கடவுள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் சேர்ந்தாலும் என்ன சொல்கிறாரு, அன்பை நாடு, வேறு எதையும் நாடாதே, பக்தியை நாடு, கருணை காட்டு, மனிதனாக வாழ், அதான். ஆனால் நாம் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிடையாது. இன்றைக்கு மனிதனால் படைக்கப்பட்ட உலகத்தில் எத்தனை ஜாதி, எத்தனை மத கலவரங்கள், எத்தனை பேதங்கள், இதெல்லாம் தேவையா என்று சிந்தித்து பார்த்தால் கடவுளினுடைய பக்தியானது மனதிலே இருந்தால் அந்த எண்ணமே நமக்கு வராது. கடவுளின் மத்தியில் அனைவரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பர்கள் வந்திருக்கலாம், அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்வேன், செல்லும் இடங்களிலெல்லாம் சொல்லுகின்றேன், நீங்கள் ஏன் உங்களை நாத்திகவாதி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? இது யாராவது பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை விட்டு விலகுகின்ற பொழுது கேட்கிறார்கள்,
பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அவர் அழகாக சொன்னார், என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யார் வேண்டுமானாலும் எவரை வேண்டுமானாலும் வணங்குங்கள், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை மறைமுகமாக சொன்னார். திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய கொள்கையிலே பிடிப்போடு இருக்கிறார்கள், பேசுகிறார்கள், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. இன்னொன்று உங்களுக்கு சிந்தனைக்கு நான் உள்ளே ஒன்று சொல்கிறேன், என்னடா சிறியவன் இப்படி சிந்தனை சொல்லி சொல்கிறான்னு. பெரியாருடைய வாசகங்களை பார்த்துருக்கீங்களா? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டும் பிராண்டி, கடவுள் இல்லை இல்லவே இல்லை, இதுதானுங்களே, இதில் மாற்றம் இல்லை இல்லை. கடவுளை நீ யார் கற்பிக்கிறது? நான் கேள்வி கேட்குறேன். அங்கெங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிறார் இல்லையா? அந்த கடவுளை அழைச்சிட்டு வந்து இந்த கல்லில் இருக்கிறார், இந்த செம்பில் இருக்கிறார், இந்த சிலையில் இருக்கிறார்னு சொல்லாதேன்னு சொன்னார் தான். அதான் உண்மைங்க. இந்த உண்மை தத்துவத்தை ஆன்மீகவாதிகள் ஆராய்ந்து பார்த்தால் புரியும். அப்படிப்பட்ட கடவுளை வணங்காதே, அப்படிப்பட்ட கடவுள் இல்லை இல்லை என்பது தான் பெரியாருடைய உண்மையான வாசகம். பெரியார் கடவுளே இல்லை என்று சொன்னால் வைக்கத்தில் ஏன் போராடணும்? கடவுளே இல்லை என்று போராடணும் நிறுத்தியிருக்கலாமா இல்லையா? ஆனால் போனாரே, ஏன் அந்த கடவுளின் பெயரால் ஏற்றதாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக பேசினார். கடவுளின் பெயரால் நம்முடைய சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக பேசினார். ஆனால் கடவுளை நீ வணங்க வேண்டாம் என்று சொன்னதற்கு அடிப்படை காரணம் அந்த கடவுளின் பெயரால் செய்யப்படுகின்ற மூடப்பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம். இதுதான் உண்மை. கடவுள் இல்லை என்று பெரியார் சொல்லவில்லை. அதற்கான விமர்சனம் நாம் செய்வது கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த கடவுள் கொள்கையை பின்பற்ற வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு யாரும் கட்டளையிடவில்லை. ஆனால் கடவுளை வணங்காத அளவுக்கு சில பேர் பிடிவாதமாக பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர் நம்முடைய அமைப்பிலே பல பேர் பொறுப்பில் இருக்கிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள், கோவிலுக்கு செல்கிறார்கள். இதுதான் உண்மை. அதுபோலவே நம்முடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சிவன் கோயில்கள் பெருமாள் கோவில்கள் சிதலமடைந்து கிடந்தால், மற்றவருடைய கவனிப்பாரற்று கிடந்தால், அதை நம்முடைய அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு அரசு சமய அதாவது இந்து சமய அறநிலைத்த கவனத்துக்கு கொண்டு செல்லுதல், அதுபோல் கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட பணத்தை கூட முறையாக செலவழிக்கிறார்களா என்பதை கண்காணித்தல். இன்றைக்கு அரசினுடைய திட்டங்களிலே பல திட்டங்களிலே ஒரு திட்டம் அன்னதான திட்டம். அந்த அன்னதான நாங்கள் கோவிலுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் முதல்ல அன்னதான கூட்டத்தை போய் பார்ப்போம். அங்கே நாகரிகமாக சமைக்கிறார்களா, எத்தனை பேர் சமைக்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே சொல்லப்போனால் அறநிலையத்துறையிலே இன்றைக்கு அன்னதான திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதில் குறையே கிடையாது. ஆனால் இந்த கட்டண கொள்ளை என்பது தான் மிகவும் பாதிப்பை தருகிறது. அடுத்து வைகுண்ட ஏகாதசி வரப்போகிறது. திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் சிறப்பு கட்டணம் 4000 ரூபாய் என்றும், இன்னும் உள்மண்டபத்தை சென்று செல்வதற்கு 7000 ரூபாய் கட்டணம் என்று சொல்கிறார்கள். கடவுளை வணங்குவதற்கு காசு எதற்கு? நம்முடைய கடவுள், நம்முடைய மூதாதர்கள் கட்டி வைத்த கோவில், நம்முடைய வரிப்பணத்தில் இயங்குகிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் நம்முடைய கடவுளை தொழுவதற்கு ஏன் காசு தர வேண்டும் என்ற கேள்வியை நாம் சிந்திக்கிறோமா? நமக்குள்ள ஒரு அவசரம், எங்கேயாவது போனவன் என்ன செய்கிறோம், சீக்கிரமாக கும்பிட்டுட்டு போயிட்டா தேவலாம் ஐயா அப்படி. அதுக்கு என்ன ஏஜெண்டெல்லாம் நிறைய இருக்கிறாங்க, அங்கேயிருந்து வருவாங்க, ஐயா சிறப்பு கட்டணமாக நீங்கள் இப்படி வாங்க, நான் இந்த வழியை அழைச்சி போகிறேன், அந்த வழியை அழைச்சிட்டு போகிறேன், அப்படி ஒரு கொள்ளை கூட்டம் தனியே சம்பாதித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். கவனித்து வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. கண்டிப்பாக இதற்காக எல்லோரும், பக்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தால் இதிலே வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு மிக விரைவிலே அனைத்து தேசிய அனைத்து தமிழக ஆன்மீக அமைப்புகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இதற்கு ஒரு கோரிக்கை போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோலவே நம்முடைய மனமானது கடவுளை வணங்குவதற்கு சொன்னாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், இதைத்தான் எல்லா கடவுளும் சொல்கிறாங்க, புரியுதில்லையா? அதை ஏட்டிலே எத்தனை நூல்கள் படித்தும் நீதான், காட்டிலே எரித்த திங்கள் காணலில் கலம்போலானாய், அதே போல் நாட்டிலே நாகைநாதர் என்று நடந்து அலைந்து இழைத்திடாமல் கூட்டிலே உள்ளார் என்று குறிப்பறிந்து உணர வேண்டும் என்று சொன்னார். யார்? ஒரு முஸ்லீம் புலவர்.
அதைத்தான் நம்முடைய புலவர்களும் சொல்கிறார்கள். அதே போல என்ன, இறைவனோட மன்றாடி மனமுருக கேட்டுக்கொள்கின்ற பொழுது பல செயல்கள் நிறைவேறுவது உண்டு. அதை நாம் என்ன கவனத்திலே கொள்ளாமல் நாம் இறைவனோட வார்த்தனை பார்த்தீங்களா, சென்னையில் வெடிகுண்டு போட்டான் கோவிலில். அவனை கேட்குற பொழுது என்ன சொன்னான், 30 ஆண்டுகளாக நான் இந்த ஆண்டவனை வணங்கி கொண்டிருக்கிறேன், இந்த 30 ஆண்டுகளாக என்னை அவன் கேரெடுத்தும் பார்க்கவில்லை, நான் ஏழ்மை நிலையிலிருந்து வெளியிலே வர முடியலை, அந்த கோபத்தினால கொண்டு போட்டேங்கிறான். இது மனச்சிறைவினால் கூட வரலாம். ஆனால் இறைவன் என்பவன் என்ன செய்வான் என்றால், எப்பவுமே தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நின்று கொடுக்கும். நம்பணும், மனிதனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக இறைவனை எல்லா இடத்துலையும் பெறலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் நாம் எல்லோரும் ஒன்றே, எல்லோரும் ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்களே என்று. ஆனால் நாம் அப்படி நினைக்கிறோமா? இல்லை. புத்தன் சொன்னாலே ஆசையே அழிவுக்கு காரணம் என்று. அந்த ஆசைப்படுகின்ற தன்மை ஒன்று இருப்பதனாலே தான் நாம் மிகப்பெரிய பேராசை பிடித்த மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை கொலைகள், எத்தனை வன்மன்கள், எத்தனை சொத்து பிரிவு தகராறுகள், எத்தனை பெற்றோர்களை மதிக்காத மனப்பான்மை, இளைஞர்களிடையே கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், இதெல்லாம் என்ன காரணத்தினால் வருகிறது? ஆண்டவன் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற எண்ணத்தை மறந்ததனால், ஆண்டவனை வணங்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து விரும்பியதனால் இந்த ஒரு நிலைமை. அதனால் ரொம்ப அழகாக சொன்னான், ஆண்டவன் எங்கே இருக்கிறான்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லாம் அவன் செயல் என்று உணர வேண்டும். சிவபெருமானை பற்றி சொல்லுவான், என்ன சொல்லுவான், பொதுவாக சொல்கிற பொழுது எல்லாம் நானே சொல்லுவான். அது மாதிரி பகவத்கீதையில் கண்ணனை பார்த்தால் எல்லாம் என்று சொல்லுவான், என்ன எனதென்று சொல்லுவான், என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதன்றோ காண்டீவம் நழுவ விட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ, எல்லாம் அவன் தான் சொன்னான். அதே மாதிரி என்ன, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பேரிதா, ஆரவாயனோடு பாட வந்த எனே மேவ வந்த ஒரு பாட்டும் நானே பாபமும் நானே பாடுறான். அதே மாதிரி என்ன, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, எல்லாம் வந்தான் ஐயா. உலகத்தில் எல்லாமா இருப்பவன் நான் தான் என்று ஆண்டவன் வழிகாட்டிய பொழுது அவன் மேலே பாரத்தை போட்டு விட்டு நம்முடைய செயலை செய்ய வேண்டியது தானே. அப்படிப்பட்ட நிலையில் இயற்கையை வணங்குவோமே, இயற்கையை வழிபடுவோமே. ஆனால் நமக்குள்ளே இயற்கையை வழிபடுறோமா? இயற்கையிலே படைக்கப்பட்ட அந்த ஆண்டவனுடைய பூமியில் எத்தனை பிரிவுகள் சொல்கிறோமே இல்லையா? இயற்கை என்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் வந்த பந்தமடா, அதாங்க எல்லாம் இடையில் வந்த பந்தம். வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் காண்பதுண்டு, வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் மாற்றம் காண்பதுண்டுண்ணா. வஞ்சகர் உறவு, அந்த வஞ்சக உறவு ஏன் வருதுன்னா, வஞ்சகர்கள் மத்தியிலே அவனுடைய மனதிலே கடவுள் இல்லை என்று அர்த்தம். கடவுள் இருந்தால் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார், துணை நிற்பார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த உணர்விலிருந்து நாம் ஒருபொழுதும் மாறவே கூடாது. அதுபோல் இன்னொன்றுங்க, இப்போ வயதானவர்களும் வந்திருக்கிறாங்க, இளைஞர்களும் வந்திருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்குறேன், யாருக்கும் தெரியாது. நேற்று என்பது முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாளை என்பது நமனது கையில்னு சொல்கிறான். ஆடி அடங்கும் வாழ்க்கையட ஆரடி நிலமே சொந்தமடா, கவிஞர் சொரதா ரொம்ப அழகாக சொல்வார். உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர், இங்கு கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர், கொண்டாடும் போது ஒரு 100 பேர்,
உயிர் கூடு விட்டு போன வின்னே கூடையாறு. யாரும் வரப்போறதில்லை. ஓடி ஆடி சம்பாதிச்சு உசிரை விட்டு கணக்கு வச்சு, ஆனால் ஓடி ஆடி சம்பாதிச்சு உசிரை விட்டு கணக்கு வச்சு செடி தேடி வைத்திருப்போம் முத்தையாவை, கொண்டு போவது என்ன சொல்லு முத்தையா, கை இருக்குது கால் இருக்குது முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா, ஆடி பாடி அனுபவிப்போம் முத்தையா. என்ன அழகாக சொல்கிறான் பாருங்கண்ணா, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நாம் கழிக்க கற்றுக்கொள்வோங்கிறான். இன்றைக்கு நமக்கு துணையாக இருப்பவர்கள் நாளைக்கு இருப்பார்கள் என்று எண்ண முடியாது. உன்னையே நினம்பு, உன்னிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை எப்பொழுது நினை. கடவுளினை மனிதன மற என்று சொல்லுகின்ற தத்துவத்தை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் மிக உயர்ந்த இடத்தை பெற முடியும். முக்கியமாக நம்முடைய நிலையை பொறுத்தவரையிலே எப்போவுமே இறைவனை நினைப்போம், இறைவனிடம் கையேந்துவோம். முஸ்லீம் பைபிள் சொல்கிறார்ல, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அதே மாதிரி என்ன, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றாரே சொன்னாரா இல்லையா. அதனால் நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். எப்படி கேட்க வேண்டும், மனத்துக்கண் மாசிலனாகி அனத்திலன் ஆகுரல் நிரப்புற என்று வள்ளுவர் சொன்னாரல்லவா. மன தூய்மையோடு கேட்போம், மன தூய்மையோடு வணங்குவோம், மன தூய்மையோடு வேண்டுதல் வைத்தோம் என்றால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறலாம். அப்படி வெற்றி பெறலாம். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாமை என்பது ஒன்று உண்டு. அதுபோல் கல்வி என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், இங்கே தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. அது இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்கள்னால் பார்த்திங்களா, சுதந்திர தினமாக இருக்கும், கார்த்திகை திருவிழாவாக இருக்கும், வேறு எந்த திருவிழாவாக இருந்தாலும் அந்த திருவிழாவில் சினிமா படத்தை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். அதுபோல் பெண்கள்லாம் பெரும்பாலானவர்கள் இந்த சிற்று தொடர்கள் வருது இல்லையா, அதில் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் என்னென்ன, நம்ம கடவுள் சிந்தனையை மாற்றச் செய்கிறது, துரோகத்தினுடைய விளைநிலமாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதாவது மாணவர்களிடையே இன்றைக்கு என்ன இருக்குது, ஒழுக்கமின்மை இருக்கிறது. கஞ்சா போதைக்கு அடிமையாகி எத்தனையோ மாணவர்கள் அன்றாடம் தன்னுடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், பக்தி மார்க்கத்திலே சின்ன வயசிலேயே அந்த குழந்தைகளை கொண்டு போய் பெற்றோர்கள் காட்டவில்லை என்று தான் அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகளை இப்பொழுதிருந்தே ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுங்கள், அவர்களுடைய பக்தி உணர்வை ஊட்டுங்கள், பக்தி பாடல்களை போட்டு காட்டுங்கள். இதெல்லாம் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் கோவில்களை புனரமைப்பது மட்டுமல்ல, கோவில்கள் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்பதை கவனிப்பது மட்டுமல்ல, நம்முடைய கோவில்களிலே பக்தி மார்க்கத்தை பெருக்குவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் என்பது முக்கியமல்ல, அதுபோல் அங்கே தேவையான அன்னதானத்தை செய்வோம் என்பது முக்கியமல்ல, அனைத்திற்கும் மேலாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற ஒழுக்கத்தை பொறித்து இந்த சமுதாயத்திலே ஆன்மீக மார்க்கத்தை நோக்கி கொண்டு சென்றால் இளைய சமுதாயம் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருக்கலாம், சமுதாயம் நன்றாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நோக்கவர் என்று சொல்கிற பொழுது நான் சுருக்கமாக சொன்னது தான், கோவில் நலங்களை பேணுதல், பக்தர்களுடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருத்தல், எம்மதமும் சம்மதமும் என்று அனைத்து மதத்தினரையும் நாம் சார்ந்து அவர்களுடைய நட்போடு உறவோடு நம்மையும் வளர்த்து கொண்டு அவர்களையும் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டியதை நாமும் செய்து வாழ்வாங்க வாழ்வோம் என்பதுதான் என்னுடைய உரையின் சாரம் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. எம்பெருமான் காந்திமதி உடனுரை, எம்பெருமான் நெல்லையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் இந்து சிகாமணிகளுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அம்மையார்களுக்கும் சிறந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதை விட கல்வி தந்தையாக இங்கே பெரும் தொண்டாற்றி கொண்டிருக்கும் ஐயா மரிய சுசி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஐயா, நம்ம மதம் மதம் ஏறி அதில் ஓடிகிட்டுருக்கோம். மதங்கள் எல்லாம் நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு நதி இருக்குது, மூன்று நதியை வச்சுக்கிங்க இல்லை அஞ்சு நதியை வச்சுக்கிங்க, ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு மதமாக வச்சுக்கிங்க, அந்த நதி பல வகையில்
ஒரு இடத்துல தொடங்கி. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.